ஆற்றும் படை தமிழாற்றும் படை என்று பெயர் வைத்தேன். ஏன் ஆற்றும் படை என்றால் வழிகாட்டுதல் என்று பொருள். வழிகாட்டுதல் தமிழில் பத்து பாட்டு எட்டு தொகை இரண்டு உண்டு. எது தமிழர்கள் மனதில் தங்க வேண்டும் என்று புலம் கருதுகிறானோ அதனை செப்பாலோசனை வென்றா இந்த செப்புக்குள் அடக்கிவிட்டு போய்விடுவான் தமிழர். எட்டு தொகை என்ன என்று ஒரு பாட்டு, பத்து பாட்டு என்ன என்று ஒரு வென்றா. நற்றியலை நல்ல குறுந்தொகை ஐநூறு நூறு ஒத்த வயிற்று பத்து ஓங்கு வழிபாடம் கற்றறிந்தோரையற்றும் கல்வியோடு அகப்போறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை. இது ஒரு வெண்பா. ஒரு வெண்பாவில் எட்டு தொகை அடக்கி வைத்தார் ஒரு புலவர். இன்னொரு புலவர் பத்து பாட்டை ஒரு வெண்பாவில் அடக்கி வைத்தார். முருகு பொருளால் பால் இரண்டு முருளை பெருகு வளவுதலை காஞ்சி மரவிலிய கோர நிறுவனை கோல்முறிக்கு பற்றிய பாலை கடா தொடரும் பத்து. இது இந்த பத்து பாட்டில் நான்கு பாட்டு ஆற்றுப்படை இலக்கியங்கள். முருகாற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல், முருகன் என்ற கடவுளை நோக்கி பக்தரை ஆற்றுப்படுத்துவது திருமுருகாற்றுப்படை. பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை, பானை மண்ணை நோக்கி ஆற்றுப்படுத்துவது சிறுபானாற்றுப்படை, பெரும்பானை மண்ணை நோக்கி ஆற்றுப்படுத்துவது பெரும்பானாற்றுப்படை. நாம் மூவாயிரம் ஆண்டுகளாக தமிழின் ஆளுமைகளை எங்கள் தமிழ் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவதற்காக தமிழை நோக்கி ஆற்றுப்படுத்துவதற்காக தமிழாற்றும் படை என்று பெயர் வைத்தேன். எனக்கு வேறு கொடுத்தவன் சங்க தமிழ். மூவாயிரம் ஆண்டுகளின் தொப்பூர் கொடி இன்னும் அறிந்து விடுவதை தொடர்கிறேன். தமிழின் மனம், தமிழின் தொடர்பு, தமிழின் விழுமியம், தமிழின் வீரம், தமிழின் செய்தி, தமிழின் நாகரிகம் மூவாயிரம் ஆண்டுகளாக எந்த கட்டியாக இருக்க முடியாது. அது வாழ்க்கை சிக்காது. சூரிய கிரணம் வாழ்க்கை சிக்கலாம், காற்று ஈட்டிக்கு சிக்கலாம், தமிழ் அழு சக்திகளுக்கு சிரித்து வசிக்கலாம். அழிக்கை வரும் சக்திகளை அழித்து விட்டு போவதால் தமிழை தமிழ் அழிவதில்லை. அதை நோக்கித்தான் ஆற்றுப்படுத்தினேன். திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், அப்பர், திருமூலர், வள்ளலா, ஊவேசா, பாரதியா, பாரதிதாசன், புதுமை பித்தன், கண்ணராசன், பற்றுக்கோட்டை, கல்யாணசுந்தரம் என்ற வயசில் பதிமூன்றாம் கட்டுரையாக தமிழை ஆண்டாள் என்று ஆண்டாள் எழுதினேன். பதினான்காம் ஆளுமையாக மறைவுகளை ஆய்வு செய்து இப்போது அரங்கேற்றுகிறேன். தமிழ் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் நிற்கிறது தோழர்களே. உலக மயமாக இருந்த சூறாவளியிலும் வணிக சூதாடிகளின் கைகளிலும் சிக்கிக்கொண்டு தமிழ் வேறு சில சக்திகள் கையிலும் இருந்து கொண்டு தமிழ் என்ற தடயத்தை தமிழ்நாட்டில் அழித்து விடுவதற்கான ஒரு கால முயற்சி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழை புதிய தலைமுறைக்கு கொண்டு செல்வது என் கடவை நினைக்கிறேன். தமிழை என்ன நினைக்கிறீர்கள்? மற்ற மொழிகளைப் போல தமிழ் ஒரு மொழியா, திருமொழி கூட்டம், ஓசைகளின் ஊர்வலமா, தமிழ் என்பது கருத்து விளக்க கருவியா? இல்லை தமிழர்களே, இல்லை. தமிழ் என்பது தமிழர்களின் அதிகாரம். இந்த அதிகாரத்தை வைத்துத்தான் தமிழத்தின் உரிமைகளை பெற்றுக் கொள்கிறார். இன்றைக்கு உலகில் கிடந்த தமிழ் உணர்வும் இன உணர்வும் அண்மை உயிர் துளி போல இருந்து நிற்பதை கண்டு தமிழ் சமூகம் சிரித்து நிற்கிறது. ஒரு மொழி பெருமையும் உரிமையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, அது அதிகார மையங்களில் இருந்து ஆள வேண்டும் என்பது. இந்த கடவுள் எனக்கு உற்சாகம் தருகிறது. மாநில அரசு அலுவலகங்களில் தமிழ்நாட்டுக்குள் இயங்கும் மத்திய அரசு அலுவலகங்களில் நீதிமன்றங்களில் கல்வி கூடங்களில் ஊடகங்களில் தமிழர்களின் அன்றாட வழக்கில் தமிழ் நின்று நிலையாக
இந்த நூற்றாண்டை கடக்க முடியும், அடுத்த நூற்றாண்டின் தோல்வியில் ஏற முடியும். நீதிமன்றத்தில் வழக்கான மொழியாக தமிழ் திகழ வேண்டும் என்பது தமிழர்களின் கனம். 30/10/2017 அன்று இந்திய குடியரசுத் தலைவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டிருந்தேன், கொச்சியில் நடந்த ஒரு விழாவில் நீங்கள் அழகாக பேசியிருக்கிறீர்கள், நீதிமன்றங்களில் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று உயர்ந்த குரலை உயர்த்தி பிடித்திருக்கிறீர்கள். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் குரலை இந்தியாவின் குரலாக நான் பார்க்கிறேன். விரைவில் எங்கள் நீதிமன்றங்களில் தமிழ் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவருக்கு வைத்தேன். ஆனால் மத்திய அரசு அண்மையில் அறிவித்திருக்கிறது, இந்திய குடியரசுத் தலைவரின் குரல் நீதிமன்றங்களில் தாய்மொழியில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய குடியரசுத் தலைவரின் குரல். மத்திய அரசு தமிழில் தீர்ப்பு சொல்ல முடியாது, தமிழில் வழக்காட முடியாது என்று அண்மையில் மறுத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் இந்தி புழங்கும் போது, உத்தரப்பிரதேசத்து நீதிமன்றத்தில் இந்தி புழங்கும் போது, மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் இந்தியில் தீர்ப்பு சொல்லும் போது, 3000 ஆண்டுகளுக்கு மூத்த எங்கள் தமிழ் மட்டும் நீதிமன்ற மொழியாக இருக்க முடியாத மத நம்பிக்கையை உள்ளவர்கள் சொன்னார்கள், சிறப்பு வருவார் ஒருவருக்கும் அழித்தார் தமிழ் வளர்ந்தது, மருவத்திலும் அழித்தார் சமஸ்கிருதம் வளர்ந்தது. நம்ப சொன்னீர்கள், நீங்களும் நம்புகிறீர்கள், நாங்களும் நம்புகிறோம். சிவபெருமானை உடுக்கை ஒரு நோக்கம் அடிக்கிற தமிழ் பிறந்தது, மறுநோக்கம் அடிக்கிற சமஸ்கிருதம் பிறந்தது. ரெண்டு மொழியும் சமம் என்று சிவபெருமானே சொல்லியிருக்கிறானே, நீங்கள் தானே சொன்னீர்கள். அப்போ ஒரு மொழி உயர்ந்ததும் ஒரு மொழி தாழ்ந்தது என்றால் சிவபெருமானையே நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? சிவபெருமான் அளித்த உடுக்கையில் தானே மொழி பிறந்தது. எப்படி ஆதி வரலாற்றிலிருந்து ஆரம்பித்தால் தமிழர்கள் பேசும் மொழி எல்லை சுருங்கி கொண்டே வந்திருக்கிறது. இந்த கருத்தை ஊடகங்களும் மக்களும் கொஞ்சம் அதிகமாக பதிவு செய்து கொண்டால் நல்லது. உங்கள் விவாதங்களில் நான் சொல்கிற பொருள் இடம்பெறட்டும், நாளை தேநீர்களை வெஞ்சுகளில் இது இடம்பெறட்டும், பேருந்து பயணத்தில் இது இடம்பெறட்டும், அரசு அலுவலகங்களில் வங்கிகளில் உள்ள உரையாடல் இடம்பெறட்டும், தமிழர்களின் பரப்பு இது இல்லை, தமிழ்நாட்டின் பரப்பு இது இல்லை. லெமூரியா கண்டந்தான் ஆதி மனிதன் ஆதி தமிழன் பிறந்த தினம் என்று ஆய்வறிக்கை சொல்கிறார். லெமூரியா கண்டத்தின் நீராக தெரியுமா? கிழக்கே ஆஸ்திரேலியா மூலம் மேற்கே மடகாஸ்கர் வரை நீண்டு நீண்டு கிடந்தது தமிழ் தினம் ஆதி தினம் லெமூரியா. அது கடல் கொள்ளப்பட்டது, தமிழ் நிலம் சுருங்கியது. சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ நாகரிகம் என்றால் இந்தியா முழுக்க தமிழ் நாகரிகம் பரவி இருந்தது. பிறகு தென்னிந்தியாவில் மட்டும் தமிழ் இருந்தது. கன்னடமும் கைதெழுந்தும் கை மலையாளம் துளு உன் உதயத்தில் உதவித்தெழுந்து ஆதார மாறம் வரைக்கும் தென்னிந்தியா முழுக்க தமிழ் பரவி இருந்தது, சுருங்கியது. இன்றைக்கு தமிழ் பேசும் தமிழர்களின் பரப்பு என்ன தெரியுமா தோழர்களே? 130,058 சதுர கிலோமீட்டர். இவ்வளவுதான். லெமோரியா எங்கே, சிந்து சமவெளி எங்கே, தென்னிந்தியா எங்கே, 130,058 சதுர கிலோமீட்டர் எங்கே? தமிழர்களே, இந்த பரப்பு எல்லையை மொழி இழந்து இன்னும் நாம் சுருங்க விட மாட்டோம். சத்தியம் செய்து கொள்ளுங்கள், மொழி பேசும் நீளம் வரைக்கின்றான் என்று மொழி முடிகிறதோ அங்கே நிறம் முடிகிறது. ஆனால் மொழி பேசும் எல்லை இறங்கி விளையாட்டும். தமிழர்கள் தங்களுக்கு தமிழையே பேசட்டும். எந்த மொழியும் கற்றுக் கொள்ளுங்கள். அவர்களெல்லாம் வயிற்று மொழிகள். உங்கள் உயிர் மொழி தாய்மொழியாகிய தமிழ்தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி தமிழர்கள் தூக்கி கொள்ளுகிற மாட்டார்கள். ஒரு சாம்பல் இருந்தது, அந்த சாம்பலை ஒரு காற்று ஊதி விட்டு போவது தமிழ் தனலாக தகிக்கிறது. இந்த தமிழ் உணர்ச்சியை இனி யாரும் இழந்து விட மாட்டோம். தமிழ் இந்த இடத்தினுடைய
அரசுடைய முகவரி என்பதை யாரும் மறந்துவிட மாட்டோம். இனி எந்த அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையை தயாரித்தாலும் தமிழை பற்றிய கொள்கை முடிவை முன்வைத்து தான் தயாரிக்க வேண்டியது. தயாரிக்க வேண்டும், தயாரித்து தீர வேண்டும். தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதை வைத்து உள்ள இடம் கூடுவார்கள். தமிழர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துவிட்டது. தமிழ் பண்பாடு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அன்பும் சகிப்புத்தன்மையும். இனிய உலகமாக இன்னாத கூற கதியிருப்ப கைகவரத்தற்று இன்னா செய்தாரை ஒருத்த அவர் நான நன்னயம் செய்துவிடும். இதுதான் தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுத்த பண்பாடு. உண்மையை சொல்வதை நம்ம பின்பற்றுவோம், முடிந்தவரை பின்பற்றுவோம். சுத்தம் என்பது என்ன என்று என்னை கேட்டார்கள். கண் காணாத இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது சுத்தம் என்றேன். பொறாமை என்றால் என்ன என்று கேட்டார்கள். அது முடியாதவர்களின் பாராட்டு என்றேன். ஒழுக்கம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். சாட்சி இல்லாத இடத்தில் நேர்மையாக இருப்பது ஒழுக்கம் என்றேன். வீரம் என்றால் என்ன என்று என்னை கேட்கிறார்கள். வலிமை உடையவன் பொறுமையா இருப்பதே வீரம். காற்று வளர்த்து வீரம் என்றால் தாக்கி வளர்த்து வீரம் என்றே தாக்குவோம். தாக்கினால் இந்த நிலம் நம்மை தாங்கும், இந்த நிலத்தை தாங்கினால் முடிவுகளை தாங்கும், நாளை வரலாறு தமிழர்களை தாங்கும். தாங்கப்படுவோம் தமிழர்களே. தமிழர்கள் அனைவரும் தமிழ் பெயர் சூடிக்கொண்டால் பள்ளி கல்லூரி ஆவணங்களில், அடையாள அட்டைகளில், குடும்ப கோப்புகளில், வங்கிகளில், அரசு தனியார் அலுவலகங்களில், நீதிமன்றங்களில், காவல் நிலையங்களில், ஊடகங்களில், பயணங்களில், உலக வழக்கில் 8 கோடி தமிழ் பெயர்கள் எல்லா நாட்களிலும் புரண்டப்படும். அந்த 8 கோடி பெயர்களின் மீது நாம் ஒரு மொழி தன்னை ஊன்றி நடக்கும் உறுதி கேட்கிறோம். தமிழர்களால் இப்போது தொடங்கும் பெயர்கள் இப்படியே தொடங்குகின்றோம். ஏற்கனவே வைத்துக் கொண்டவர்கள் குறை இல்லை, குற்றம் இல்லை, பழி இல்லை, பாவம் இல்லை. தமிழர்களால் இப்போது தொடங்கும் பெயர்கள் இப்படியே தொடங்குகின்றோம். இனிவரும் தலைமுறைகளுக்கு தமிழ் பெயர்களே விளங்கட்டும். மீண்டும் இயற்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சுற்றுச்சூழல் சொல்கிறது. மீண்டும் கூட்டு குடும்பத்திற்கு திரும்ப வேண்டும் என்று மாந்தவியல் பரிந்துரைக்கிறது. தாய்மொழி கல்விக்கே திரும்ப வேண்டும் என்று உலக கல்விக் கொள்கை உறக்க கூறுகிறது. நாமும் திரும்ப வேண்டும். மறைமலை எலிகள் மீண்டும் வேதாச்சரங்களுக்கு திரும்ப வேண்டாம். வேதாச்சரங்கள் மறைமலைகளுக்கு திரும்பட்டும். ஆயிரம் மறைமலை எலிகள் பெருக கணித்துவார்கள்.